ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் பானை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்க் ஹோம்மேட் கிளே தான். இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருப்பேன். நான் கிளே ஒரு கலர் எடுத்துக்கிட்டு நல்லா அந்த மாதிரி மிடலில் வச்சு நல்லா உருட்டிக்கிறேன். அந்த மேலே ஷேப் வர்றதுக்காக உருட்டிக்கிட்டு நல்லா ஓட்டை நடுவில் ஒரு ஓட்டை போட்டுடலாம். பென்சிலில் வந்து உங்களுக்கு கிளே ஒட்டுதுன்னா கொஞ்சம் அங்கே தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் லைட்டாக அமுக்குங்க சுற்றி. அவள்தான் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதில் வந்து சும்மா டிசைன் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சோண்டு கிளே எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கிட்டு சுற்றி வைக்க போகிறேன். சுற்றி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முத்தெல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன டெக்கரேஷன் பண்ண வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் முத்து இருக்குது, நான் அதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. ஒன்றே ஒன்று இருக்கு, அதை ஒட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து கரும்பு பார்க்க போகிறோம். கரும்புக்கு நல்லா ஒரு சர்க்கிள் பால் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. நீட் நீட்டாக நான் வந்து மூணு செய்கிறேன், உங்களுக்கு ரெண்டு வேணா கூட செஞ்சுக்கலாம். அப்புறமா இலைக்கு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துட்டு ஒரு கோடு போட்டுக்கிட்டு ஒரு ஓரமாக நல்லா கட் பண்ணிக்கலாம். கரும்புடைய கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நல்லா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கோடு கோடாக கட் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு பென்சில் வச்சு அதோடைய இலையோடைய ஷேப்புக்காக அப்படியே வச்சிடலாம். அப்புறமா கிளே எடுத்து அந்த இலை இருக்குல்ல அதை அப்படியே அதில் வச்சு சுற்றி விட்டுட்டு, எங்கள் வீட்டில் ஃபெவிகோன் இருக்குது, உங்களுக்கு ஒட்ட வேணான்னா கூட கொஞ்சம் கிளே வச்சு அந்த இதில் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிடுறேன். எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக செஞ்சுருந்தேன், அதனால் பொங்கலுக்கு டிசைனாக அதுலேயே வச்சிருப்போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.